டவுட்நெட் ஆப்பை இன்றே பதிவிறக்குங்கள். டவுட்நெட்டில் 6வது முதல் 12வது வகுப்பு வரை கணிதம், இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்கள் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம். அதுவும் தமிழில் தீர்வு பெறலாம். உங்கள் கேள்வியை புகைப்படம் மட்டும் எடுங்கள், அதனை கிராப் செய்யுங்கள், உடனடியாக அதற்கான வீடியோ தீர்வை பெற்றிடுங்கள். டவுட்நெட் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற பல வீடியோக்களை கண்டு மகிழுங்கள். ஹலோ எவ்ரிவன், லெட்ஸ் சால்வ் த க்வெஸ்சன். வென் ஏர் இஸ் ரீப்ளேஸ்டு பை அ டைஎலக்ட்ரிக் மீடியம் ஆஃப் கான்ஸ்டன்ட் கே, த மேக்ஸிமம் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் டூ சார்ஜஸ் செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ வந்து ஏருக்கு பதிலாக டைஎலக்ட்ரிக் மீடியம்மை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அந்த டைஎலக்ட்ரிக் மீடியமோட டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ கேன்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் ஏர் மீடியம்ல இருக்கும்போது ஃபோர்ஸோட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். அக்கார்டிங் டு கூலும்ஸ் லா, ஃபோர்ஸ் அட் ஏர் மீடியம் எஃப்ஏ இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர். அதாவது ரெண்டு சார்ஜஸ் இருக்கிறப்போ, ஓகேவா, ஆருங்கிறது ரெண்டுக்கும் நல்ல டிஸ்டன்ஸ். ஸோ இதே வந்து அட் ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப்டின்னு வச்சோம் அப்படின்னா எஃப்டி இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர் இன்டூ 1/K. ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கே டைஎலக்ட்ரிக் மீடியம்ல இருக்கும்போது. ஸோ இதுல வந்து 1/4πε0 Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர் வந்து எதுக்கு ஈக்குவல்னா எஃப்ஏக்கு ஈக்குவலா இருக்கு பாருங்க. ஸோ எஃப்டி இஸ் ஈக்குவல் டு எஃப்ஏ டிவைடட் பை கே. ஸோ அதாவது டைஎலக்ட்ரிக் மீடியம்ல வைக்கும்போது கே டைம்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது ஆக்சுவலா ஏர் மீடியம்ல இருந்த ஃபோர்ஸ். ஸோ டிக்ரீசஸ் வித் கே டைம்ஸ். ஓகே, சி இஸ் த ஆன்சர். தேங்க்யூ.